வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய செய்திகள் என்ன என்பதை பார்த்து விடலாம். தமிழகத்தில் மொத்த பாதிப்பு 78,335 கடந்துள்ளது. உயிரிழப்பு 1000 என்ற எண்ணிக்கையை கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒருவன் ஒரே நாளில் மட்டும் 3,713 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 68 பேர் கொரோனா நோய் தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மட்டும் நோய் தொற்று 50,000 என்ற எண்ணிக்கையை கடந்துள்ளது. தற்போது வரை பள்ளிகளை திறப்பதற்கு எந்த சாத்தியம் இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களை கொரோனா பணியில் ஈடுபடுத்த தடை கோரி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கொரோனா வார்டாகும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொல்கத்தாவிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் ஒரே ஒரு பயணி மட்டும் பயணம் செய்துள்ளார் என்ற செய்தியும் இன்று வெளியாகியிருக்கிறது. கொரோனா அச்சமே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. சென்னை, மதுரை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இன்று எந்த கடைகளும் திறந்திருக்காது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. முழு ஊரடங்கு அறிவித்தும் சென்னையில் கட்டுக்குள் வராத கொரோனா என்று செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து 2-3 நாட்களாக 2,000 என்ற எண்ணிக்கையை நெருங்கி சென்னையில் கொரோனா தொற்று பரவி வருகிறது. பொது முடக்கம் நீட்டிப்பா என்று மருத்துவர் குழுவுடன் முதல்வர் நாளை ஆலோசனை நடத்தியுள்ளார். அதற்கு பின்பு பொது முடக்கம் நீடிக்கப்படுமா என்ற அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல்கள் இன்று செய்தித்தாள்கள் இடம்பெற்றுள்ளன. 2,000 கோடி பாரத் நெட் ஊழல் குறித்து திமுக தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு அதனை ரத்து செய்ததை தொடர்ந்து திமுக தலைவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது மேலும் அமைச்சர் இந்த ஊழல் வழக்கில் பதவி விலகுவாரா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். உலக அளவில் 1 கோடியை தாண்டிய கொரோனா பாதிப்பு, 5 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியும் செய்தித்தாள்கள் இடம்பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது. காத்திருக்கும் அடுத்த ஆபத்து என்று எச்சரிக்கைகள் ஆய்வுகள் மூலம் தெரிவித்துள்ளன. சாத்தான்குள வழக்கை முறையாக விசாரிக்காவிட்டால் திமுக சிபிஐ வழக்கு தொடரும் அப்படின்னு திமுக தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தவறு செய்பவர்களை காப்பாற்றுகிறாராம் முதல்வர் அப்படின்னு திமுக தலைவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கொரோனாவுக்கு ராஜ் டிவி ஒளிப்பதிவாளர் உயிரிழந்திருக்கிறார். இதற்கு திமுக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவாவில் கொரோனா சமூக பரவலாக மாறியது என்று கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலேசியா வாசுதேவனின் பயோபிக்கில் விஜய் சேதுபதி நடிக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடமை தவறிய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நடிகர் சூர்யா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளின் முக்கியமான 20 செய்திகளை பார்த்தோம். மேலும் முக்கிய செய்திகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக அரங்கில் இணைகிறார் எழுத்தாளர் மணிஷிபுத்திரன் அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். கொரோனா தொற்றோட பலி எண்ணிக்கை 1000 கடந்துருச்சு. உலக அளவில் 1 கோடி பேரை கொரோனா பாதிச்சிருச்சு. தமிழகத்தில் இன்னும் நோய் கட்டுக்குள் இருக்குன்னு முதல்வர் சொல்றாரு, எப்படி பார்க்குறீங்க? இந்த முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்பிற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பிரச்சனை இந்த அளவிற்கு மிக மோசமாகி கொண்டிருக்கிற போது அது இன்னும் சமூக பரவலாக மாறவில்லை அல்லது அது இன்னும் கட்டுக்குள் தான் இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதைத்தான் இந்திய பிரதமரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவில் நாம் 5 லட்சத்தை நாம் கடந்து விட்டோம் இந்த கொரோனா தொற்று எண்ணிக்கையில் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான செய்தியை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதே குரலில் அப்படியே இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க உண்மைகளை மூடி மறைத்து இந்த முதலமைச்சர் ரொம்ப ரிலாக்ஸா இருக்காரு. இவ்வளவு பிரச்சனை பெரிதான பிறகும் கூட அதை பற்றி எந்த கவலையும் இல்லாத குரலில் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் செய்தியில் வந்த அந்த விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். 8 நாள் ஊரடங்கு, நீங்கள் தொடர்ந்து கடும் ஊரடங்கு சென்னையில் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் கூட தொற்றினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூட கட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் இது ஏற்கனவே சமூக பரவலாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. அதோடு மட்டுமல்ல, சென்னையோடு போட்டி போட்டுக்கொண்டு மற்ற ஊர்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மதுரை, திருச்சி போன்ற ஊர்களிலெல்லாம் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இருப்பதை இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் போன வாரம் வரைக்கும் கூட மற்ற மாவட்டங்களிலெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம், அங்கெல்லாம் கொரோனா இல்லை என்றெல்லாம் இவர்கள் சாதித்துக் கொண்டிருந்தார்கள். சென்னை தான் ஒரு பெரிய பிரச்சனை என்பது போல. அப்படி என்று சொன்னால்
இவர்களுடைய திட்டமிடல், இவர்களுடைய பரிசோதனை, இது எல்லாமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. தமிழக மக்கள் மிகப்பெரிய அபாயத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இல்ல, எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. என்னன்னா, பாஜக ஆளுகின்ற கோவா மாநிலத்தோட முதல்வரே இங்க சமூக பரவலாயிருச்சுன்னு சொல்றாரு. இத்தனைக்கும் கோவால 1000 பாதிப்பு, 2 உயிரிழப்பு தான் அவங்க சந்திச்சிருக்காங்க. அவரே சமூக பரவலாயிருச்சுன்னு சொல்லும் போது 70,000 கடந்த தமிழக முதல்வர் சமூக பரவலாயிருச்சுன்னு ஒத்துக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்று சொன்னால், சமூக பரவல் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் பெரிய அளவிற்கு இன்னும் சோதனைகளை செய்ய வேண்டும். அப்படி பெரிய அளவிற்கு சோதனைகளை செய்வதற்கான எந்த ஆயத்த நிலையும் இவர்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிளஸ்டர் இந்த இடத்தில் தான் இருக்கிறது, இந்த பகுதியில் தான் இருக்கிறது என்று எல்லைகளை வரையறுத்துக் கொண்டு இவர்கள் செயல்படுகிற போது தங்களுடைய இலக்குகளை தங்களுடைய சக்திக்கேற்ப, திறமைக்கேற்ப சுருக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நோய் வெகு வேகமாக மற்ற இடங்களிலெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே நான் சொன்ன ஒரு விஷயத்தினுடைய விளைவு நீங்கள் பாருங்கள். ஊரடங்கு போட்ட முதல் 90 நாட்கள் திமுக தலைவர் அதைத்தான் சொன்னார், இந்த 90 நாட்களை வீணாக்கி விட்டீர்கள் என்று. நோய் மிகப்பெரிய அளவிற்கு சமூக அளவில் பரவிய பிறகு நீங்கள் என்ன ஊரடங்கு போட்டாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். இந்த நேற்று பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு வந்து சென்னை முழுக்க தளர்வற்ற முழு ஊரடங்கு என்ற ஒன்றை அறிவிக்கிறார்கள். இந்த தளர்வற்ற முழு ஊரடங்கு என்பதற்கு என்ன அர்த்தம் என்றே எனக்கு புரியவில்லை. இதேதான் கோயம்பேட்டிலும் நடந்தது. திடீரென ஒரு ஊரடங்கிற்குள் ஊரடங்கு போடுவது, நேற்று இப்ப இன்றைக்கு இப்படி சென்னை நகரத்தில் இப்படி அறிவித்திருப்பதனால் நேற்று முழுக்க மளிகை கடைகளிலும் காய்கறி கடைகளிலும் மிகப்பெரிய அளவிற்கு கூட்டம் அலைமோதியதை இன்றைக்கு ஊடக பத்திரிகைகள் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. மக்கள் இடித்து பிடித்துக் கொண்டு நின்று பொருள்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை செய்ய வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அப்படி பார்க்கிற போது நேற்று எவ்வளவு பேருக்கு இதன் மூலம் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் என்று தெரியுமா? இல்ல, செய்வது நாங்க வீட்டுக்குள்ளதான் இருக்க சொல்றோம், முகக்கவசம் அணிய சொல்றோம், தனி மனித இடைவெளியை பின்பற்ற சொல்றோம், ஆனா மக்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அரசாங்கம் முதலில் மக்களுக்கு என்ன செய்யுது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த தொற்று ஊரடங்கெல்லாம் போட்டு 100 ஆச்சு. நீங்க இன்னைக்கு கிராமப்புறங்களுக்கு போய் பாருங்க, ஊர்ல பாருங்க, ஒரு 5% பேர் கூட முகக்கவசம் அணிவது கிடையாது. ஆனா எல்லா ஊருக்கும் தொற்று வந்துருச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து கேட்டோம்னா, நான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பல ஊர்களில் நான் வந்து பயணம் செய்து வந்த போது மக்கள்கிட்ட நான் பேசிய போது ஒரு விஷயத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முகக்கவசம் 30-40 ரூபா, அதை வந்து எப்படி வாங்குறது, கைகள் இங்க ஹேண்ட் சானிடைசர், அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமப்புறத்துல சாப்பாட்டுக்கே போராடிக்கிட்டு இருக்க மக்கள் வந்துட்டு எங்க இருந்து அதை வாங்குவாங்க? முதல்ல அது அவைலபிலிட்டி இருக்கா? முகக்கவசங்களே நிறைய ஊர்களில் வந்துட்டு அவைலபிலிட்டி இல்லை. நீங்க ஊரடங்கெல்லாம் அறிவிச்சு ஒரு 90 கழிச்சு நீங்க என்ன பண்றீங்க? வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்க ரேஷன் கார்டோட அது பொருள்களோட சேர்ந்து முகக்கவசம் கொடுக்கணும்ட்டு. ஆனா நோய் பரவல் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பரவிவிட்டது. மக்களுக்கு நீங்கள் முகக்கவசம் போடுங்கன்னு சொல்றீங்க, முகக்கவசத்தை அவர்கள் எப்படி வாங்குவார்கள், ஹேண்ட் சானிடைசர் எப்படி வாங்குவாங்க, அவங்க கிட்ட அதுக்கான பொருளாதார நிலை இருக்கா, கிராமங்கள்ல அது அவைலபிலிட்டி இருக்கா, மற்ற ஊர்கள் அது கிடைக்குதா, இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இத இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா? நீங்க இன்னைக்குன்னு நான் சொல்றேன், நீங்க நம்ம போய் நீங்க ஒரு உங்க ஊடகங்கள்ல நீங்க வந்து உங்களை போன்றவர்கள் போய் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய நிலை என்பது வேறு. ஆனால் சென்னையை தாண்டி எந்த விதமான அரசினுடைய செயல்பாடுமே ஒட்டுமொத்தமாக இல்லை. சென்னையிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெரும்பாலும் அது இல்லை என்பது உண்மைதான். முதலமைச்சர் எல்லா ஊர்களுமே பயணம் செய்யறாரு. முதலமைச்சர் பயணம் செய்யற ஊர்கள்லாம் இடையில காரை நிறுத்தி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற காட்சிகள்லாம் கூட நம்ம பாக்குறோம். அப்ப முதலமைச்சர் சொல்லியே கேட்காதல்னா என்ன பண்ண முடியும் கேக்குறாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய ஒருவர் அல்ல. அவர் மோடி எப்படி உபதேசம் பண்ணுகிறாரோ அப்படித்தான் இவரும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்னால், நாம திமுக தலைவர் திரும்ப திரும்ப என்ன கேட்கிறாரு, மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்க, முகக்கவசங்களை கொடுங்க, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுங்க, நோய் தொற்று ஏற்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவங்களுக்கு சிகிச்சை கொடுங்க, அவங்க வீட்டுல வச்சு நீங்க குவாரண்டைன் பண்ணி சிகிச்சை கொடுக்காதீங்க, இதைத்தான சொல்றாரு. அப்போ நடைமுறையில எதையுமே செய்யாம மக்களை பாதுகாப்பாக இருங்க இருங்கன்னு சொன்னா எப்படி இருப்பாங்க? அது சொல்லுங்க. நீங்க வந்துட்டு மக்கள்கிட்ட கையில காசு கிடையாது, மக்கள்கிட்ட வேலை கிடையாது, மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வருமானமும் இல்ல, எல்லா தொழில்களும் மூடி கிடக்குது. அப்ப எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள்? பாதுகாப்பு கவசங்களையோ உபகரணங்களையோ கூட வாங்க முடியாத நிலையில் போய் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெய்லி அவர் வந்து உபதேசம் பண்றதுனாலயோ ஊர் ஊரா போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவருடைய தேர்தல் பிரச்சார வேலைகளை இப்பவே ஆரம்பிச்சிட்டாலோ
இதனால இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இது. அப்ப முதல்வர் முதல்வரே வெளில போறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் ஒரு முடிவு கொண்டாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது முதலமைச்சர் முதல்ல இத போய் அவர் இப்ப ஊர் ஊரா போய் நலத்திட்டங்களை கொடுக்கிறாரு, இது போன்ற விஷயங்களை செய்யறப்போ இயல்பு நிலை திரும்பி விட்டது என்பது போன்ற தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு பயங்கரமாக இங்க இருந்து கொண்டிருக்கிறது, எந்த விதமான இயல்பு நிலையும் இல்லை. ஆனால் மக்களுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா சென்னையிலதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மத்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் நமக்கு எல்லாம் கொரோனா வருதுன்னு நம்ப வச்சாங்க. ஆனா சென்னையில பிரச்சனை இருந்தப்பவே மத்த ஊர்கள்ல இருந்தது. இவங்க பரிசோதனையே பண்ணாம மக்களுக்கு அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் முதலமைச்சர் போய் எல்லா திட்டங்களையும் திறந்து வைக்கிறாரு, எல்லா அரசு செயல்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கப்போ ஏதோ ஊடகங்கள் போய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இவங்களே ஏற்படுத்துறாங்க. நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு, ஒண்ணுமே பண்ணல நீங்க. அப்ப அப்படி பார்க்கிற போது மக்களுக்கு அதே போல தளர்வுகள். நீங்க என்ன பண்றீங்க, டாஸ்மாக திறந்து விடுறீங்க, பொது போக்குவரத்தை திறந்து விடுறீங்க. மக்களுக்கு என்ன தோணும், ஒரு மூணு நாள் கட்டுப்பாடா பஸ்ல ஏறினாங்க, அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் ஏறின காட்சியை நம்ம பார்த்தோம். நோய் தொற்று பரவாதா? இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் மூலம் ஏற்பட்ட தொற்று வந்து மூடி மறைக்கப்படுது. டாஸ்மாக்கு அந்த இது டாஸ்மாக் அலுவலக ஊழியர்களுக்கே கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு. அப்படி பார்க்கிற போது டாஸ்மாக்கை திறந்ததன் மூலமாக ஏற்பட்ட தொற்றுகள் என்பது இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. அப்போ எல்லாத்தையும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப திரும்ப மூடுறீங்க, திறக்கிறது மூடுறது, திறக்கிறது மூடுறது. தமிழக அரசு போதிய விழிப்புணர்வையும் வெளிப்படைத்தன்மையோடும் செயல்படலங்கிறத உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்த செய்தியா, பாரத் நெட் ஊழல்ல 2000 கோடி பாரத் நெட் ஊழல்ல மத்திய அரசு ரத்து செஞ்சிருக்கு அந்த டெண்டரை, அமைச்சர் பதவி விலகணும்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக தலைவர் அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது, ஒரு அமைச்சர் என்பவர் அவர் ஒரு குறைந்தபட்சமாக எந்த அளவிற்கு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறார் என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். ஊழலிலேயே ஊறி ஊறி திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு, அதாவது நீதிமன்றத்துல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இதை ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுக சார்பாக தொடுத்த அந்த வழக்கு, இந்த பாரத் நெட் விஷயத்துல சென்டர் விதிமுறைகள் என்பது மீறப்பட்டு சில பெரிய நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் அது மாற்றி அமைக்கப்பட்டது. இதை ஏற்கனவே இவங்க இந்த முட்டை ஊழல இதைத்தான் அவங்க பண்ணாங்க. அதாவது நிறைய பேர் பங்கேற்க முடியாதபடி அந்த டெண்டர் விதிமுறைகளை மாற்றி மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டுமே, அதாவது இத்தனை கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்திட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க தான் இதை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறையை மாற்றி அமைச்சாங்க. அதன் மூலமாக மிகப்பெரியவர்களுக்கு அதிக விலை கொடுத்து முட்டை வாங்கப்பட்டு அரசிற்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த இழப்பு என்பது யாருடைய பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்தது என்பது நன்றாக தெரியும். அப்படி பார்க்கிற போது இந்த டெண்டர் விதிமுறைகளில் மாற்றம் ஏற்படுத்தி அதன் மூலமாக பலரும் பங்கேற்க முடியாதபடி ஒரு மோனோபொலியாக இவர்களுக்கு வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் ஆர்பி உதயகுமாருக்கு வேண்டிய அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இதில் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டன. ஆனால் நீதிமன்றத்துல வந்து இதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சொல்லி அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இப்ப ஏன் மத்திய அரசு ஏன் ரத்து பண்ணிருக்கு? அப்போ இவங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அரசு தரப்புல, இல்ல இல்ல ரத்து செய்யப்படல, உரிய விதிமுறைகளை பின்பற்றி மறுபடி டெண்டர் தான் கோர சொல்லியிருக்காங்கன்னு. அப்ப நீங்க ஏற்கனவே கோரிய டெண்டர் உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் கோரப்பட்டது, அதன் மூலமாக சிலருக்கு சலுகை காட்டப்பட்டது அல்லது சிலர் மட்டும் ஆதாயம் அடையும்படியாக அந்த விதிமுறைகள் மாற்றப்பட்டது என்கிற திமுகவினுடைய குற்றச்சாட்டு, அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு என்பது இன்றைக்கு உண்மை என்று உறுதியாகி இருக்கிறது. எதிர்கட்சிகளும் இயக்கங்களும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு மத்திய அரசும் செயல்படுத்தி இருக்குங்கிறத உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, சாத்தான்குள வழக்கம் முறையா விசாரிக்காட்டி சிபிஐ விசாரணை கோரி திமுக வழக்கு தொடரும் அப்படின்னு திமுக தலைவர் ஒரு விஷயத்த நேத்து முன்னெடுத்திருக்காரு. அதோடு இல்லாம முதலமைச்சருக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. என்னன்னா, மூச்சு திணறால இறந்தாருன்னு எதன் அடிப்படையில சொன்னீங்க, இயற்கை மரணத்துக்கு எதுக்கு நிவாரண தொகையை அறிவிச்சீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பியிருக்காரு. இது குறித்து உங்களோட பார்வை. திமுக தலைவர் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த அரசு எப்படி விசாரணையை திசை திருப்ப முயற்சிக்கிறது என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், ஒரு முதலமைச்சரே அவர் அறிக்கையில அவர் மூச்சு திணறால இறந்தாரு, உடல்நலக்குறைவால இறந்தாரு அப்படின்னு சொன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விசாரணை என்பது எந்த திசையில் போகும்? முதலமைச்சர் இந்த விசாரணையை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு, இதை வந்து வீக்கன் பண்றாரு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க விடாமல் செய்கிறார் என்பதுதான் இந்த இடத்தில் என்னுடைய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான்
இன்றைக்கு நாம் இந்த திமுக தலைவர் அவர்கள் இந்த எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறீர்கள், இவர் இதனால் தான் இறந்தார் என்று. அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்தாரா, அல்லது அவருக்கு எந்த அடிப்படையில் அந்த தகவலை அவர் பெற்றார், அதை கொடுத்த மருத்துவர்கள் என்பவர்கள் யார், அவருக்கு இதெல்லாம் அடிப்படையான கேள்விகள். இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் அந்த அதிமுகவினர் ஒரு சிறுமியை தீ வைத்து கொடுத்திய போதும் அவர்கள் அந்த அறிக்கையில் சொன்னார்கள், தீ விபத்தில் அந்த சிறுமி இறந்தார் என்று. இந்த அரசு படுகொலைகளை நியாயப்படுத்துகிற ஒரு அரசாக இருக்கிறது. இன்னொன்று, நீங்க இது போன்ற ஒரு அராஜக செயல்களில் காவல்துறையினர் ஈடுபடுகிற போது எல்லா அரசு அமைப்பும், இதுல மாஜிஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா அவர் நீதிக்கு புறம்பாக நடந்திருக்காரு, அரசு மருத்துவர் அவர் நீதிக்கு புறம்பாக நடந்திருக்காரு, இதுல இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து பார்க்கிறப்போ இது போன்ற ஒரு விஷயம் நடைபெறுகிற போது சுதந்திரமாக ஒரு விசாரணை நடைபெற வேண்டும். அவர்கள் தடையளித்தவர்கள் நீதித்துறை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, காவல்துறை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடுமையாக தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்த முறை இந்த குற்றம் நடக்காது. ஆனால் முதலமைச்சரே தாஜாப்பு சொல்லி அந்த குற்றத்தை மூடி மறைக்க முயற்சித்தால் நாளைக்கு இதே போன்ற ஒரு குற்றத்தை இன்னொரு காவல்துறை அதிகாரி செய்வார். நீங்கள் திருப்பூரில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராடிய ஒரு பெண் அவரை கன்னத்தில் அறைந்தாரே ஒரு காவல்துறை அதிகாரி, பகிரங்கமாக சமூக வலைத்தளங்களில் அந்த காட்சிகள் எல்லாம் பரவியதே அந்த காவல்துறை அதிகாரிக்கு இவர்கள் தான் பதவி உயர்வு கொடுத்தார்கள். தூத்துக்குடியில் 13 பேரை துடிக்க துடிக்க சுட்டுக் கொண்டவர்கள் மேல் அந்த காவல்துறை அதிகாரி யார், சுட்டுக் கொண்டவர் யார், இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியுமா அதன் மீது என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விசாரணை எப்போது முடியும்? அப்படி இருக்கிற போது குற்றம் செய்யக்கூடிய கொடூரமாக நடக்கக்கூடிய காவல்துறையினர் அரசினால் போற்றப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ஒரு அவங்க சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு தொலைபேசியில தொடர்பு கொண்ட ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. காவல் நிலையத்திலேயே அவங்க தாக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நான் அந்த ஆங்கில தொலைக்காட்சியினுடைய இந்த பேட்டியை நான் பார்த்தேன். மிக தெளிவாக அந்த இரண்டு காவல்துறையினரும் பேசக்கூடிய விஷயங்கள் என்பது திட்டமிட்டு அவர்கள் முன்னுக்கு பிறனாக பேசக்கூடிய அந்த விஷயங்களில் இருந்தே திட்டமிட்டு அவர்கள் இந்த படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதுல ஸ்ரீராம், நாம் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட காவல்துறையினுடைய அராஜகங்கள் பற்றி நாம் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, தன்னார்வ தொண்டர்கள் என்கிற பெயரில் காவல்துறையினருக்கு உதவியாக இங்கு பலரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்னார்வ தொண்டர்கள் RSS அமைப்பை சேர்ந்தவர்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள். இந்த சாத்தான்குளம் விஷயத்தில் கூட இந்த இருவரையும் தாக்கிய போது அவர்களும் அங்கே உள்ளே இருந்திருக்கிறார்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எந்த அதிகாரமும் இல்லாதவர்கள் காவல்துறை சீருடை இல்லாமல் கையில் லத்திகளை வைத்துக் கொண்டு பொதுமக்களை தாக்குவது, இது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி தனிப்பட்ட நபர்கள், எந்த அதிகாரமும் இல்லாதவர்கள், முதலில் காவல்துறையினருக்கே மக்களை தாக்குவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது RSSோடு தொடர்புடைய அல்லது இந்துத்துவ அமைப்போடு தொடர்புடைய நிறைய பேர் இன்றைக்கு காவல்துறை நண்பன் நாங்கள் என்று அவர்கள் போஸ்டர் கூட அடித்து ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில காவலர்களின் தவறான பதிவுகளை கூட நம்ம பார்க்க முடியும். நாளையர்களில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை பற்றி பார்த்தோம். சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகன சில செய்திகளை பற்றி தற்போது பார்க்கலாம். இப்படியான செயலை மிருகங்கள் கூட செய்ய துணியாது, எளிய மனிதர்களின் உறுதியான வார்த்தைகள் அவை. நீதி கிடைக்க கழகம் துணை நிற்கும் என்று திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சாத்தான்குளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த பின் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தோனியின் பிறந்தநாளுக்கான முகப்பு படத்தை வெளியிட்டார் நடிகர் சிவகார்த்திகேயன். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். நேற்று திமுகவோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாத்தான்குளத்திற்கு நேரில் சென்று அங்க உயிரிழந்தவர்களோட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. மிருகங்கள் கூட இந்த செயலை செய்ய துணியாது. அவங்க குடும்பத்தினர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு நீதி வேணும் சார் அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. அதோட தன்னோட ட்விட்டர் பதிவில் நிகழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அவர்கள் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து இதற்கு இது தொடர்பாக அவர் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்கள் என்பது முக்கியமாக மனித உரிமையை இங்கு நிலைநாட்டுவதற்கான ஒரு அழுத்தமான ஒரு குரலாக நான் பார்க்கிறேன். இதுல இதை நான் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் நேற்று முன்தினம் ஒரு ட்வீட் வெளியிட்டிருந்தார்.
அதிலே மிக முக்கியமான சில கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். இதற்கு முன்பு இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிற போது நாம் அதை தட்டி கேட்டிருந்தால் இது நடந்திருக்காது. மதுரையில் அப்துல் ரஹீம் என்கிற அந்த இறைச்சி கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்ட போது நாம் எப்படி எதிர்வினையாற்றினோம் என்பது போன்ற அடுக்கடுக்கான பல கேள்விகளை உதயநிதி அவர்கள் எழுப்பியிருந்தார். உதயநிதி அவர்களுடைய இந்த கேள்வியின் பின்னால் இருக்கக்கூடிய மிக ஆழமான சில விஷயங்களை இங்கு நான் சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் என்பது, பொதுவாக காவல்துறை அராஜகங்களை அரசு எப்படி நியாயப்படுத்துகிறது, எப்படி நீதித்துறை கூட அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறது, தண்டிக்கிற அதிகாரம் தனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீதித்துறை கூட உணராமல் காவல்துறை தண்டிக்கிற அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிற போது, அதுவும் சட்டவிரோதமாக தண்டிக்கிற போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், பொதுமக்களுடைய உளவியலிலேயே ஒரு விஷயம், நீங்கள் ஜார்ஜ் ஃப்ளாய்டு விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் அவர்கள் அது போன்ற காவல்துறையினரால் கொல்லப்பட்ட போது அமெரிக்க சமூகமே கொந்தளிக்கிறது. காரணம், அங்கு சிவில் சமூக உணர்வு என்பது மிக ஆழமாக இருக்கிறது, மனித உரிமை சார்ந்த உணர்வுகள் என்பது மிக ஆழமாக இருக்கிறது. ஆனா இங்க ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னு வச்சுங்க, உடனே இவனை எல்லாம் இப்படிதான் போட்டு சொல்லணும் அப்படின்னு எவ்வளவு பேர் எழுதுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான தண்டனைகள் கொடுக்கணும் குற்றவாளிகளுக்கு, எவ்வளவு என்கவுண்டர் இங்கு போலியாக நடத்தப்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் நிறைய பேர் சிந்திப்பதே கிடையாது. அதே மாதிரி காவல்துறையினர் அடிப்பது, சித்திரவதை செய்வதை எல்லாம் கூட சில சமயம் சில குற்றவாளிகளுக்கு செய்கிற போது மக்கள் அதை ஆரவாரித்து வரவேற்கிற மனநிலையும் இருக்கிறது. அதே போல எங்காவது இது போன்ற படுகொலைகள் நடக்கிற போது மௌனமாக இருக்கக்கூடிய தன்மையும் இங்க இருக்கிறது. இல்ல, உதயநிதி அவர்களோட ட்விட்டை குறிப்பிட்டு பேசும்போது இன்னொரு ஒரு ட்வீட்டும் அவர் செஞ்சிருந்தாரு. முதலமைச்சருக்கு சொல்லியிருந்தாரு, நீங்க டெல்டா வரைக்கும் போறீங்க, கொஞ்சம் தூரம் தான் அங்கிருந்து போய் அவங்களோட நிலைமை என்னன்னு குடும்பத்தை நேரில் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது குறித்து உங்களோட பார்வையை பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அது அது சொல்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்ப உதயநிதி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூகம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்பதில் இருந்துதான் காவல்துறையின் மீதான கண்காணிப்பு என்பது சாத்தியப்படும். ஆனால் நாம் பல சமயங்களில் மௌனமாக இருந்து விடுகிறோம், எதிர்வினையாற்ற தவறி விடுகிறோம். நாம் ஒரு சிவில் சமூகமாக நாம் செயல்பட வேண்டிய கடமையிலிருந்து நாம் விலகி சென்று விடுகிறோம். இதைத்தான் உதயநிதி அவர்கள் சுட்டிக்காட்டினார். இதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கடுமையான எதிர்வினையை நாம் காவல்துறைக்கு ஆற்றினால் மட்டும்தான் அரசிற்கும் காவல்துறைக்கும் ஒரு அழுத்தம் ஏற்படும். இன்னொன்று, முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பது போல ஏன் அவர்களை போய் சந்திக்க மறுக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அது மக்களுடைய கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு முதலமைச்சர் குறைந்தபட்சமாக, சாரி, அவர் முதல்ல போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல மறுப்பது மட்டுமல்ல, ஒரு விளம்பர பிரியராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை தவிர முதலமைச்சருக்கு எந்த விதமான ஒரு விஷயத்திலும் ஒரு அடிப்படை தார்மீக பொறுப்பு கிடையாது. குறைந்தபட்சமாக தவறிழைத்த காவலர்களின் மீது அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டாமா? அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டாமா? இது போன்ற நடவடிக்கைகளில், மனித விரோத நடவடிக்கைகளில் அல்லது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டால் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று ஒரு வார்த்தை முதலமைச்சரிடமிருந்து ஏன் வர மறுக்கிறது? போய் பாதிக்கப்ப உதயநிதி அவர்கள் குறிப்பிடுவது போல பாதிக்கப்பட்டவர்களை போய் ஆறுதல் படுத்தவும் இல்லை. தவறு செய்யக்கூடிய இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஊரடங்கை பயன்படுத்தி காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மிருகத்தனமான தாக்குதல்களை எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை இதுவரைக்கும் முதலமைச்சரிடமிருந்து வந்திருக்கிறதா? அரசு இதை தூண்டி விடுகிறது, அரசு இதை அனுமதிக்கிறது, மக்களை வன்முறைக்கு ஆளாக்குகிறது. வன்முறையில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு முதலமைச்சரே உடந்தையாக இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் மிக கடுமையான கண்டனத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வழக்கை முறையா விசாரிக்கணும்னு திமுக தலைவரும் குறிப்பிட்டிருந்தது. திமுக இது தொடர்ந்து இதை முறையா விசாரிக்கலாம், வழக்கு தொடரும்ங்கிற செய்தியும் பார்த்தோம். நிறைவு கருத்தை அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நேற்று முதன்முறையா கொரோனாவுக்கு ஒரு செய்தி ஊடகத்துறையிலேருந்து ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு, ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர் உயிரிழந்திருக்காருங்கிற செய்தியை நேற்று பார்த்தோம். இது குறித்து உங்களோட பார்வை. மிக மிக ஒரு துயரமான ஒரு செய்தி அது. ஏனென்றால் ஊடகத்துறையினர் முதலில் இந்த கொரோனா தொற்றில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று வருகிற போது அதில் முதன்மையாக ஊடகத்துறையினர் இருந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் ஒரு மாதத்திற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பே வந்தன. தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் என்று சொல்வார்களே, மருத்துவர்களைப் போல அல்லது வந்து காவல்துறையினரை போல துப்புரவு பணியாளர்களைப் போல எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் இன்று களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறையிலிருந்து ஒரு முதல் பள்ளி நிகழ்ந்திருக்கிறது.
இது மிக மிக துயரத்தையும் அச்சத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்து ஊடகத்துறையினருக்கு மன வலிமை அளிப்பது என்பது ஊடக நிறுவனங்களுடைய கடமை, அரசினுடைய கடமை, அவர்களுடைய மருத்துவம், அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு என அனைத்து விஷயங்களிலும் இன்று அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அனைவருடைய பொறுப்புமாகும். அவருக்கு நம் உயிரிழந்த வேல்முருகன் அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை நாம் இந்த இடத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஊடகத்துறையினருடைய பாதுகாப்புக்கான ஒரு எச்சரிக்கையாக இந்த மரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் அழுத்தம் பெருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஊடகத்துறையினர் இன்னும் மேலும் பாதுகாப்போட செயல்படணும் அப்படின்னு பல்வேறு தலைவர்களும் கருத்து வெளியிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஊடகத்துறையினர் இல்ல, ஊடகத்துறையினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று, ஊடகத்துறையினர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதையும் உங்களுக்கு நிறைவு கருத எடுத்துக்கிறேன். எங்களோட இணைப்பில் வந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாடு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.